கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 14 அதாவது காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஆதார் காதல் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினி ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரியும் ரெண்டு பருவத்தை தூக்குற மாதிரியான ஒரு லவ் சிம்பிள் பேசின ஒரு மூமெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் நம்ம பசங்களால் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு யாருடா, இந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னா பிரியா வரையர். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் பலசும் அதிகமாகிட்டாங்க. ஸோ பசங்க மத்தியில் வந்து நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க பிரியா வரையர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரியா வரையரை வச்சு போடுற மீம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமூக வலைதளங்களில் பிரியா வரையர் இப்போ ரீசெண்டாகவே வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த சமூக வலைதளம் மூலயமா அவங்களுக்கு இப்போ ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ இந்தி படத்துலையும் வந்து அவங்க கமிட் ஆயிருக்காங்க. அது யாரோட படத்தில் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன்வீர் சிங் நடிக்கிற படத்தில் தான் வந்து இவங்க கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் செட்டி தான் வந்து இயக்குறாரு. ஆல்ரெடி தெலுங்குல NTR நடிப்பில் வெளியான டெம்பர் படத்தோட ரீமேக்னு சொல்லப்படுது. ஸோ உள்ளூர் லெவலில் இருந்தவங்கள இந்திய அளவுலையும் ட்ரெண்ட் படுத்திட்டோம், இந்தியிலையும் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் அவங்க அடுத்த கடத்துக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மணி டே மணி என்னடா நம்ம சரத் இருக்கா, சரத் என்னது நம்ம சரத் இருக்கா, இல்ல அந்த சேனல்ல வேலை செய்யறவங்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, இவன் ஏன்டா பண்ணி தொலைச்சான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.